இந்த ரசம் செய்கிறதுக்கு நமக்கு 5 கற்பூரவல்லி இலைகள் வந்து போதுமானது. அதாவது ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 5 இலைகள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து சளி தொல்லைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரசம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அது லைட்டாக சூடு என்றதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கற்பூரவல்லி இலைகளை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து வதக்கிக்கிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வீடியோவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 by 1 நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போது சிறிதளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். இந்த துவரம்பருப்பும் கொஞ்சம் வதங்கணும். துவரம்பருப்பை 2வது ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது அடுத்ததான் மிளகு ஆட் பண்ணுறோம். மிளகு வந்து ஒரு 25 மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ எல்லாம் வதங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க சுக்கு நல்லா பொடி மாதிரி தட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த சுக்கை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா சுக்கு ஈஸியாக வந்து வெந்துடும் தட்டி வச்சுருக்கிறது, அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு நல்லா வதக்கி நல்லா விழுது மாதிரி அரைச்சிக்கிறணும். அந்த விழுதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேர் வந்து மிக்சியில் அரைப்பாங்க. ஸோ மிக்சியில் இது எந்த அளவுக்கு அரைப்படும் அப்படின்றது தெரில, அதனால் நான் வந்து அம்மியில் இதை வந்து அரைச்சி விழுதாக்கிக்கிறேன். ஸோ இப்போ அம்மியில் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா விழுது மாதிரி எடுத்தாச்சு, நமக்கு தேவையான விழுது வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணீர், ஸோ உங்களுக்கு 2 பேர் வேணுமா 3 பேர் வேணுமான்ற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதில் ஒரு தக்காளி சாறு வந்து நமக்கு வேணும், அதனால் அந்த தக்காளியை வந்து இந்த தண்ணியில் நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து பிழிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஒரு அடுப்பில் வந்து பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் இதை வந்து கொதிக்க விடணும். ஸோ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொரு சைடு வந்து நீங்கள் தாளிக்கணும். ஸோ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் விட்டு இதில் வந்து கடுகு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கடுகு, அடுத்ததாக வந்து சீரகம் சிறிதளவு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தாளிச்சுக்கிறோம் இதை. ஸோ இதை தாளிச்சுட்டு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ருசி மணம் அதெல்லாம் வந்து ஆட் ஆகும். ஸோ தாளிச்சுட்டு நம்ம அந்த இதில் ரசத்தில் சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து ஃபினிஷ்டு ஆயிடுச்சு. இந்த கலவையெல்லாம் ஆட் பண்ணி முடிக்கவும் நீங்கள் லேசான தீயில், அதாவது கேஸ் ஸ்டவ்னால் சிம்மில் வச்சு இதை வந்து ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஹீட் ஆகட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும், லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து மூக்குவில் நீர் வடிகிறது, சளி தொல்லை இந்த மாதிரி இருக்கவங்க, அடிக்கடி வந்து சளி பிடிக்குது அப்படின்றவங்க வீட்டில் சிம்பிளாக வந்து இந்த ரசம் வச்சு நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ நல்லா அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு 100 ml வந்து போதும் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் 100 ml வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு ரசத்தை வந்து நீங்கள் சாப்பாடெலாம் தான் சேர்க்கணும்னு அப்படி அவசியம் இல்லை. இதனுடைய டேஸ்ட் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும், அதனால் வந்து நீங்கள் இதை அப்படியே வந்து குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, சாப்பிட்டதுக்கப்புறமும் குடிக்கலாம். ஒரு 1 hour 2 hour கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க சளி தொல்லை, மூக்கில் நீர் வடிகிறது, ஸோ குளிர்காலங்களில் வந்து சளி பிடிக்கிறது, ட்ராவல் பண்ணால் குளிர் காற்றடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய சளி, சில பேர் வந்து தலைக்கு குளித்தாங்க அப்படின்னா ஒரு தண்ணீர் வந்து ஹீட் பண்ணாமல் குளித்தாங்கன்னா ஈஸியாக வந்து ஜலதோஷம் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த சளி தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த ரசம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனல்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெட்டராக க்யூர் ஆகிருக்கு உங்கள் ப்ராப்ளம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.